பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லக்ஷ்மி ஸ்ரீ. எஸ்ஆர்வி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்னா, எப்படி நான் இந்த 10 days ஸ்பெண்ட் பண்ணேங்கிறது நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னா, நாங்கள் சமைக்கிறதுலே பாதி நேரம் போயிடுச்சு எங்களுக்கு ஒரு நாள்லேயே. ஏன்னா மார்னிங் அப்பா சமைப்பார், மத்தியானம் அம்மா சமைப்பாங்க, நைட் நான் சமைப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் மாற்றி மாற்றி சமைச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாடுவோம் மத்தியானம். அந்த தூங்குற நேரம் சில பேர் தூங்குவாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் தூங்குவாங்க, பாட்டி அப்பா அந்த மாதிரிலாம் தூங்குவாங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, அவங்களால எழுப்பி தூங்காதீங்க, நைட்டு தானே தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து நாங்கள் ரொம்ப விளையாண்டுருந்தோம். லைக் செஸ்ஸு, அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய விளையாண்டுருந்தோம். செஸ் அப்புறம் தாயம் இருக்கு இல்லையா அது, அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு அந்த காலத்து விளையாட்டெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் அதெல்லாம் விளையாண்டோம். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம் நினச்சேன். அண்ட் தட் இஸ் ட்ரூ. அண்ட் நல்லா இருந்துச்சு இந்த 10 days. அப்புறம் இதே மாதிரி நாங்கள் பண்ணலான்னு நினைக்கிறோம். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் பண்ணிக்கலாமே. சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதா என்னது இது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிறதா பெஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சி வீட்டில் இருங்க. அப்புறம் வீட்டில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஆர்ட் பண்ணலாம். நீங்கள் நிறைய பார்க்கலாம், மோஸ்ட்லி ஃபோன் பார்க்குறது தென் டிவி பார்க்குறது அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாமே. ஒரு ட்ராயிங் பண்ணுறது, பாட்டு எழுதுறது, ஓன கவிதை கட்டுரை அந்த மாதிரிலாம் எழுதலாமே, தப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் எழுதிட்டு ஆனால் என்ன வீட்டை விட்டு விளைய போகாமல் வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணிக்கலாம். நானும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன், பாட்டு நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன், கவிதை எல்லாம் எழுத தெரியாது. ஸோ என்னமோ கவிதைலாம் எழுதலை, சும்மா பாட்டு நானும் அங்கங்கே பாடிட்டு. அப்புறம் சாங்ஸ் கேட்கலாமே, ஃபோன் பார்க்கறதுக்கு பதிலாக கால் ஒரு ஹெட்செட் குத்திட்டு சாங்ஸ் கேட்கலாம். என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் டிவி மொபைல் தான் பார்ப்பீங்க, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு விளையாடலாம். ஸோ தேங்க்யூ. ஏப்ரல் மே இல்லை பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரேயா பேசுகிறேன். கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து 21 days வந்து நம்ம வீட்டிலே இருக்கணும்னு வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த முடிஞ்ச 10 days வந்து நான் என்னென்ன பண்ணினேன்னா, நான் நிறையா பண்ணேன். முதல்லலாம் இந்த கொரோனா வைரஸ் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் வந்து சும்மா ஃபோனு புக்ஸ் படிக்க மாட்டேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு டிவி பார்ப்பேன், இந்த மாதிரி இது தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து இந்த 10 days நான் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த பாரம்பரிய விளையாட்டுக்கெல்லாம் விளையாண்டேன். அதுக்கப்புறமா இது தாயம் விளையாண்டேன், ஆடு புளியாட்டம் விளையாண்டேன், அப்புறம் செஸ் விளையாண்டேன், கேரம்போர்டு விளையாண்டேன், இந்த மாதிரி நிறைய விளையாண்டேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டை நான் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணேன். என் ரூமை க்ளீன் பண்ணும்போது நான் வந்து சின்னதில் தொடச்ச நிறையா திங்ஸு, அப்புறம் என்னோட டாய்ஸ் இந்த மாதிரி நிறையா கிடச்சிது. அதையெல்லாம் இப்போ நான் பத்திரமா ஷோகேஸில் வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் ஒன்றா வீட்டை சுத்தம் பண்ணுங்கள், இல்லைனா டிவி பாருங்கள், புக்ஸ் நிறையா படிங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்கள். என்ன தயவு செய்து வெளியேறாமல் இருங்க. தேங்க்யூ. இந்த கொரோனானால இப்போ ஊரடங்கினால எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். இது கொஞ்சம் புது இதாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டியூஷன் போயிட்டு இப்படி தான் வந்துட்டுருந்தோம். இதனால வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நிறையா கிடச்சிருக்கு. இது எக்ஸாம் மந்த்னால எல்லாருமே படிக்கிறதுனால எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எல்லாருமே படி படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கூடயுமே படிக்காமல் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது புதுசாக இருக்குது. இந்த கொரோனானால நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. வேறு வழி இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறவங்க கூட விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு இப்படி தான் டைம் போர்டு.